தமிழாரம் செய்திகள். வணக்கம். தமிழாரத்தின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உத்தேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை வாபஸ் பெறுங்கள், அரசாங்கத்திடம் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தல். பாடசாலை பேருந்து கார் மோதி விபத்து, 12 மாணவிகள் படுகாயம். குளியலறையில் மர்மமான முறையில் உயிரிழந்த இளம் வைத்தியர். கிளிநொச்சியில் தன்னை தானே துப்பாக்கியால் சுட்டு ராணுவ வீரர் ஒருவர் உயிர் மாய்ப்பு. யாழ்ப்பாணத்தில் பிரபல உணவகத்தில் வழங்கப்பட்ட புழு உணவு. பாகிஸ்தான் மண் சரிவில் இருவர் பலி. விளம்பரத்தை தொடர்ந்து செய்திகள் தொடரும். திருமணத்திற்கான காலிக் கொடிகளை மிக மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள கனடாவில் ராசியான ஒரே இடம் நியூ ரங்கநாத் ஜுவல்லரி மட்டுமே. அன்புடன் உங்களை அழைப்பது நியூ ரங்கநாத் ஜுவல்லரி, மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. இனி விரிவான செய்திகள். உத்தேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் அடுத்த வாரமளவில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ள நிலையில் அச்சட்ட மூலத்தை அரசாங்கம் வாபஸ் பெற வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள உத்தேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் விமர்சனங்களை முன்வைத்து வரும் நிலையில் அடுத்த வாரமளவில் அச்சட்ட மூலத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு திட்டமிட்டிருப்பதாக நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இருப்பினும் உத்தேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்தில் திருத்தங்களை மேற்கொள்வதில் எதுவித பயனுமில்லை எனவும், மாறாக இச்சட்ட மூலம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் எனவும் எதிர்க்கட்சிகளான ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் மக்கள் விடுதலை முன்னணி என்பன மீள வலியுறுத்தியுள்ளன. குறிப்பாக பயங்கரவாத தடைச்சட்டத்தை முற்றாக நீக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டு வரும் பின்னணியில் அதற்கு பதிலாக அதனை விடவும் மோசமான புதிய சட்டம் ஒன்றும் கொண்டுவரப்படுவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்துள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் விஜித கேரத், மாறாக அவசியமேற்படின் குற்றவியல் சட்டக்கோவை திருத்தங்களை மேற்கொள்ள முடியும் எனவும் புதிய சட்டங்கள் எவையும் அவசியமில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். அதேவேளை உத்தேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்தை தாம் முழுமையாக எதிர்ப்பதாக தெரிவித்துள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ அதநாயக்க, பயங்கரவாத தடைச்சட்டத்தை இல்லாதொழிக்கும் அதேவேளை அதற்கு பதிலாக புதிய சட்டங்களவையும் தேவையில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சர்வதேச அழுத்தங்களின் விளைவாகவே பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள அவர், இருப்பினும் தற்போது பிரேரிக்கப்பட்டுள்ள புதிய சட்டம் மூலமானது பொதுமக்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்படுவதற்கே வழிவகுக்கும் என்றும் கரிசனை வெளியிட்டுள்ளார். கேகாலை நகரில் உள்ள பிரதான பாடசாலை ஒன்றின் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களை ஏற்றி சென்ற அரச பேருந்து ஒன்று அரநாயக்க நோக்கி சென்று கொண்டிருந்த போது கேகாலை மாற்று வீதியில் கண்டியிலிருந்து கேகாலை நகரம் நோக்கி பயணித்த கார் ஒன்றுடன் மோதி விபத்துக்கு உள்ளாகியுள்ளது. காரை பார்த்ததும் பேருந்து ஓட்டுநர் பேருந்தை வீதியின் இடது பக்கம் செலுத்தியுள்ளார். ஆனால் வேகமாக வந்த கார் பேருந்தின் முன்வலது பக்கம் மோதியதில் பேருந்தினுள்ளே இருந்த மாணவிகள் பேருந்தினுள் விழுந்து காயமடைந்தனர். பேருந்தில் பயணித்த 12 மாணவிகள், 2 ஆசிரியர்கள் மற்றும் காரின் சாரதி ஆகியோர் காயமடைந்து கீகாலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காரின் சாரதி தூங்கியதால் இந்த விபத்து நேர்ந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிப்பதாகவும், சாரதி தனக்கு தூக்கம் வந்ததாக ஒப்புக்கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. உடமாதுர பிரதேச ஆயுர்வேத வைத்தியசாலையின் வைத்தியர் ஒருவர் உத்தியோகபூர்வ இல்லத்தின் குளியலறையில் உயிரிழந்துள்ள நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். 36 வயதுடைய திருமணமான ஆயுர்வேத வைத்தியரான மதுசங்க ஜெயசூரிய என்பவரே உயிரிழந்தவர் ஆவார். உடமதுர ஆயுர்வேத வைத்தியசாலையில் பணிபுரியும் ஊழியர் ஒருவர் உத்தியோகபூர்வ இல்லத்தின் குளியலறைக்கு சென்றபோது குறித்த வைத்தியர் உயிரிழந்து காணப்பட்டுள்ளார். இதனையடுத்து சம்பவம் தொடர்பில் தெரிபக போலீசாருக்கு அறிவித்த நிலையில் ஆயுர்வேத வைத்தியசாலைக்கு சென்று சடலத்தை மீட்டதுடன் மேலதிக விசாரணைகளையும் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ராணுவ சிப்பாய் ஒருவர் வேலித்தளத்தில் தனது கைத்துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்று கிளிநொச்சி 651 காலாட்படை படைப்பிரிவில் இடம்பெற்றுள்ளது என்று ராணுவ ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. காலி பிரதேசத்தைச் சேர்ந்த ராணுவ வீரர் இந்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். குடும்ப பிரச்சினை காரணமாக அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. சம்பவத்திற்கான காரணம் இதுவரையில் வெளியாகாத நிலையில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. யாழ் ஸ்டான்லி வீதியில் அமைந்துள்ள பிரபல சைவ உணவகத்தில் வழங்கப்பட்ட உணவில் புழுக்கள் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உணவில் புழுக்கள் காணப்படும் காணொளியை ஒருவர் தனது முகப்புத்தகத்தில் பதிவிட்டுள்ளார்.
அந்த பதிவில் யாழ் ஸ்டான்லி வீதியில் உள்ள ஒரு பிரபல சைவ உணவகத்தில் வழங்கப்பட்ட உணவில் புழுக்கள். இதைத்தான் பலரும் ரசித்து ருசித்து உண்கிறார்கள். இப்படியான சுவையான புழு உணவு யாருக்கு வேண்டும் என பதிவிட்டுள்ளார். இதேவேளை கடந்த நாட்களில் யாழில் உள்ள பிரபல சைவ உணவகம் ஒன்றில் விற்கப்பட்ட வடையில் கரப்பாம்பூச்சி காணப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானில் நேற்று ஏற்பட்ட மண் சரிவினால் குறைந்தபட்சம் இருவர் உயிரிழந்துள்ளதுடன் 8 பேர் காயமடைந்துள்ளனர். இச்சம்பவத்தில் 20-க்கும் அதிகமான லொரிகள் மண்ணில் புதைந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஹைபர் பக்துன்கவா மாகாணத்தில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லை வாயிலொன்றை கடப்பதற்காக காத்திருந்த லொரிகளே மண் சரிவில் சிக்கியுள்ளன. அதேவேளை 120-க்கும் அதிகமான லொரிகள் எல்லையை கடப்பதற்காக காத்திருந்தன. நேற்று அதிகாலை லொரிகளின் சாரதிகளும் உதவியாளர்களும் வீதியோரத்தில் உணவுகளை சமைத்துக் கொண்டிருந்த போது மண் சரிவு ஏற்பட்ட நிலையில் தீயும் பரவியது. இத்தீ கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மீட்பு நடவடிக்கைகள் தொடர்வதாகவும் அவசர சேவை பிரிவு பேச்சாளரான பிலாஸ் பைசி கூறியுள்ளார். எத்தனை பேர் இடிபாடுகளில் சிக்கியுள்ளனர் என்பது தெரியவில்லை என அவர் கூறியுள்ளார். எனினும் உயிர் தப்பியவர்களுக்கு தமது சகாக்களிடமிருந்து பல தொலைபேசி அழைப்புகள் வந்தன. தற்போது அந்த அழைப்புகள் நின்றுவிட்டன. சிக்கிக் கொண்டவர்களின் கைத்தொலைபேசி பற்றறிகள் வலுத்திருந்தமை அல்லது வேறு ஏதேனும் இதற்கு காரணமாக இருக்கலாம் எனவும் பிலால் பைசி கூறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உத்தேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை வாபஸ் பெறுங்கள், அரசாங்கத்திடம் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தல். பாடசாலை பேருந்து கார் மோதி விபத்து, 12 மாணவிகள் படுகாயம். குளியலறையில் மர்மமான முறையில் உயிரிழந்த இளம் வைத்தியர். கிளிநொச்சியில் தன்னை தானே துப்பாக்கியால் சுட்டு ராணுவ வீரர் ஒருவர் உயிர் மாய்ப்பு. யாழ்ப்பாணத்தில் பிரபல உணவகத்தில் வழங்கப்பட்ட புழு உணவு. பாகிஸ்தான் மண் சரிவில் இருவர் பலி. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள www.tamilnews.com என்ற இணையதளத்தோடு இணைந்து கொள்ளுங்கள்.